முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், எப்போவுமே க்ளோஸாக இருப்பாங்க, எங்கே போகிறதுனாலையும் ஒன்றா தான் போவாங்க. ஆனால் கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்களில் ஒருத்தர் வந்து ரொம்ப தைரியசாலியாக இருந்தார், ஒரு விடாமுயற்சி கொண்டவராக இருந்தார். ஆனால் இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் முயற்சி எடுக்க மாட்டார். ஒரு முறை முயற்சி எடுப்பார், ரெண்டாவது முறை முயற்சி எடுப்பார், அதில் தோத்துட்டா அதுக்கப்புறம் முயற்சி எடுக்க மாட்டார், அந்த செயலை செய்கிறதே விட்டுருவார். ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நண்பர் வந்து இல்லைப்பா, அதெல்லாம் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே ஒரு பிடி கொடுக்காமல் அதுக்கு ஒரு முயற்சி செய்யாமல் அந்த நண்பர் இருந்தார். இதை பார்த்த உடனே இந்த விடாமுயற்சி கொண்ட அந்த நண்பருக்கு வந்து ஒரு மன வருத்தம் ஏற்பட்டுருச்சு. எப்படி இந்த நண்பருக்கு வந்து புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜென் குருக்கிட்ட போகிறாங்க. அந்த ஜென் குருக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை வந்து இந்த விடாமுயற்சி கொண்ட நண்பர் வந்து சொல்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருக்கோம், ஆனால் இந்த என்னுடைய நண்பர் வந்து எப்போவுமே ஒரு முயற்சி எடுக்காமலே இருக்கார். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே முதல் முயற்சியில் தோத்துட்டா அடுத்த முறை முயற்சி பண்ண மாட்டேங்கிறாரு. நான் எந்த விஷயம் சொன்னாலுமே அதுக்கு வந்து பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் தான் ஒரு நல்ல புத்திமதி சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஜென் குருக்கிட்ட சொல்கிறாரு. உடனே ஜென் குரு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, எனக்கு புரியுதுப்பா, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை எனக்கு புரியுது, உங்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டில் ரெண்டு தவளைகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மனிதர்கள் போலவே தான் அந்த ரெண்டு தவளைகளுமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. எங்கே போனாலுமே ரெண்டு தவளைகளையும் ஒன்றா தான் போவோம். அந்த காட்டையே ரொம்ப சந்தோஷமாக சுற்றி சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காட்டை விட்டு ஒரு நாள் வெளியில் வந்துச்சுங்க. வந்தபோது பார்த்தா அங்கே ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போகுதுங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விவசாயி வந்து ஏதோ ஒரு பக்கெட்டில் ஏதோ கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அதை பார்த்த உடனே அந்த ரெண்டு தவளைகளுக்கும் அந்த பக்கெட்டுக்குள்ளே என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வருது. ஆர்வம் மிகுதியால் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக ஓடி போயிட்டு அந்த பக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு எகிறாங்க. எகிரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு தவளைகளுமே எகிரி போயிட்டு அந்த பக்கெட்டுக்கு உள்ளே விழுந்துருதுங்க. அந்த பக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டோட கால் பகுதி வரைக்கும் மாட்டு பால் வந்து அவர் அப்போ தான் கறந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. இப்போ ரெண்டு தவளைகளுமே உள்ளே இருக்குதுங்க. அந்த பக்கெட்டோட அந்த சுவர் எல்லாமே ரொம்ப வலுவழுப்பாக இருக்குது. அதனால் அந்த தவளைகளால் மேலே ஏறவே முடியல. எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணுதுங்க, ஆனால் மேலே ஏறவே முடியல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட காலையில் வந்து அந்த பக்கெட்டுக்குள்ளே விழுந்த தவளைங்க கிட்டத்தட்ட மதியம் வரைக்கும் ஆகிடுச்சு. அப்போவுமே எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க, ஆனால் அதுங்களால் அந்த பக்கெட் வந்து வெளியே வரவே முடியல. பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அந்த கை கால்கள்லாம் ஆட்டி ஆட்டி பெடல் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்கள, ரொம்ப சோர்வாயிடுச்சு. அதில் அந்த ஒரு தவளை வந்து சொல்லுது, நண்பா, நாம் வந்து எப்படியும் இந்த பக்கெட்லேருந்து வெளியில் போக முடியாது, நம்ம எப்படியும் முழுகி இறந்து போயிடுவோம், இப்போ எதுக்கு நம்ம தேவையில்லாமல் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தவளை இன்னொரு தவளை கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த இரண்டாவது தவளை வந்து, நண்பா, இப்படியெல்லாம் உடனே வந்து உன்னுடைய முயற்சியை விட்டுறாத, தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பெடல் பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக அந்த விவசாயி போனார்ல, உள்ளே போனார்ல, அவர் வருவார், அப்படி இல்லைனா வேறு யாராவது வந்து வருவாங்க, வரவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை எடுத்து வெளியில் விட்டுருவாங்க, நாமளும் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது தவளை சொல்லுது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த முதல் தவளையுமே கொஞ்ச நேரம் பெடல் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமாக பெடல் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க ரெண்டு தவளைகளுமே. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமே ஏற்படலை. எந்த மனிதர்களுமே இந்த தவளைகளை காப்பாற்றுறதுக்கு அங்கே வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முதல் தவளை வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருச்சு. உடனே அந்த இரண்டாவது தவளைக்கிட்ட, இல்லை நண்பா, இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அது பெடல் பண்ணுறது அப்படியே விட்டுருச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதல் தவளை வந்து அப்படியே பாலில் மூழ்கி அப்படியே இறந்து போயிடுச்சு. இப்போது இந்த ரெண்டாவது தவளை பார்த்தீங்கன்னா அப்போவுமே விடாமுயற்சியோட மறுபடியும் பெடல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்ரோஷமாக பெடல் பண்ணிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 மணி நேரமாக பெடல் பண்ணிக்கிட்டே இருக்குது. நள்ளிரவு நேரம் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் அந்த பெடல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா தண்ணி மாதிரி இருக்கிற அந்த பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருந்த அந்த பொருள் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திடப்பொருளாக மாற ஆரம்பிக்குது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பெடல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இல்லை, அதனால் அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு அப்படியே வெண்ணையாக மாற ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ என்னாச்சுன்னா அந்த கால் அசைவிலே அந்த தவளைக்கு தெரியுது. முன்னாடி வந்து ரொம்ப ஃப்ரீயாக பெடல் பண்ணிக்கிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீனஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திண்ம பொருளாக மாறுறது வந்து இதுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் வேகமாக இது ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா அந்த ஒரு ஃபுல் ஒரு லேயரே வந்து ஒரு வெண்ணையாக மாறிடுச்சு. இதனால் அந்த தவளை வந்து ரொம்ப சுலபமாக அந்த பக்கெட்டிலேருந்து வெளியே எகிரி குதிச்சிருச்சு. வெளியே எகிரி குதிச்சு சந்தோஷமாக காட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் போனாலுமே அதுக்குள்ளே ஒரு மன ஒருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த தவளையோட ரொம்ப நெருங்கிய நண்பன் வந்து இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த தவளையால் எதுவும் பண்ண முடியல, அதுவும் வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலுமே அந்த முதல் தவளை வந்து ரொம்ப சுலபமாக கிவ் அப் பண்ணிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த இரண்டாவது தவளை வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் திருமணம் ஆகுது, அது குழந்தைங்கள்லாம் பிறக்குது. ஆனாலுமே இந்த ஒரு சின்ன வருத்தம் அது மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த தவளை பார்த்திங்கன்னா அதோடய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த கதையை வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு கதையாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இதை வந்து இந்த ஜென் துறவி இந்த ரெண்டு மனிதர்கள்கிட்டையுமே சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் இந்த முயற்சி எடுக்காமல் ஒரு நண்பர் இருந்தார்ல, அந்த நண்பரும் பார்த்திங்கன்னா இப்போ தான் அவருக்கு புரியுது வாழ்க்கையில் எவ்வளவோ முறை எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்திருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை முத முறை ட்ரை பண்ணும்போதே ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை ட்ரை பண்ணாமலே விட்டுட்டார். அதனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னோடய வாழ்க்கையில் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு முறை தோத்தாலையும் மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த இரண்டு நண்பர்களுமே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு சின்ன ஒரு முறை ட்ரை பண்ணுவீங்க, அப்புறம் ஃபெயில் ஆன உடனே நீங்கள் மனம் தளர்ந்து போயிடுவீங்க, அடுத்த முறை ட்ரையே பண்ண மாட்டீங்க. நீங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருக்கலாம். என்னென்னா நீங்கள் முத முறை ட்ரை பண்ணும்போது அது ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் மறுபடியும் திரும்ப ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், இப்போ நீங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண கிடையாது. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட அந்த ஃபெயில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சுல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் 50% ஒர்க்கை வந்து ஏற்கனவே முடித்து அந்த நிலைமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே முதல் தடவை ஃபெயில் ஆன உடனே விட்டுறாதீங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா முயற்சி செஞ்சு ஃபெயில் ஆகிறதுல ஒரு தப்பும் கிடையாதுங்க. எத்தனை முறை வேலைன்னு ஃபெயில் ஆகலாம், ஆனால் ஃபெயில் ஆகிட்டதுனால அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக நாங்கள் அந்த செயலை செய்யாமல் விடுறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரெக்ரெட்டை வந்து உருவாக்கி விட்டுடும். இது இப்போ நடக்காது, நீங்கள் ஒரு 50-60 வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். பல இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி இன்னும் ஒரு ட்ரை பண்ணியிருந்தால் அதை அடைஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்ரெட்டை வந்து உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் விழுறது தப்பு கிடையாதுங்க, விழுந்தாலும் திரும்ப எழுந்து ஓட ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை எப்போவுமே ஒரு முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.